ஹலோ ரசிகர்களே, என்ன பாக்குறீங்க? ஓ, காலேஜ்னா அது ஒரு கலர்ஃபுல் கார்டன், அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பூத்து குலுங்குற மலர்கள், அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த காலேஜ பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. பசங்க எல்லாம் வாடி போன பூக்கள் மாதிரி இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஹலோ, இந்த கேம்பஸும் கலர்ஃபுல் கார்டனா மாறும். இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பூத்து குலுங்குற மலர்களா மாறுவாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள். எப்ப தெரியுமா? Catch me now, you have to catch me now. You are the Pepsi Cola.
மார்னிங் குட் மார்னிங் மேடம் ஆபீஸ்க்கு தானே கெட் இன் ஏய் மோகன் நீயும் ஆளும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறீங்க ஆமா மேன் நீயும் அதே கார்ல போயிருக்கலாமே யூ ஆர் ரைட் போயிருக்கலாம் பட் அந்த கார்ல இருந்தாங்களே எங்க கம்பெனி சீஃப் ஆடிட்டர் ராமியா மேடம் அவங்களுக்கு ஆம்பளை என்னால அன்டச்சபிள் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க டிஸ்டன்ஸ் தேவையில்லாத பேச்சு ரிலேஷன்ஷிப் ஷீ டசன்ட் லைக் இட் ஷீ டசன்ட் லைக் இட் ஓகே மோகன் எனக்கு பஸ் வந்துச்சு நான் கிளம்புறேன் ரொம்ப கேர் இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டா அவன் பஸ் வந்த உடனே எஸ்கேப் ஆயிட்டான் செல்ஃபிஷ் இந்த உலகமே செல்ஃபிஷ் ஐ டோன்ட் லைக் இட் சாரி ஸ்லிப் ஆயிடுச்சு உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே சிச்சுவேஷனுக்கு என்னமோ கரெக்டா தான் இருக்கு ஆனா இது அல்டிமேட் ஸ்டார் அஜித் பண்ணாதான் நல்லா இருக்கும் என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை இது இளைய தளபதி விஜய் பண்ணாதான் நல்லா இருக்கும் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போடி போலாமா இது விக்ரம் த்ரிஷா பார்த்து பாடினாதான் நச்சுன்னு இருக்கும் டேய் பண்ண வேண்டிய வேலை விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க முதல்ல உன் லவ் அவகிட்ட சொல்லு அவ அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் டூ எட்டே பாடலாம் ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ இது கரெக்ட் எஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் உங்க பேர் என்ன உங்க வீடு எங்க இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சினிமால வர மாதிரி டேஷ் ஆன உடனே லவ்வா சச்சா டேஷ் ஆன உடனே லவ் இல்ல டேஷ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பார்த்தேன்ல அப்போ அந்த லவ் இதிகாசத்துல வர மாதிரி தோணல நீங்க சோனா ஐ நாளையில இருந்து நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ்மேட் தேங்க்ஸ் காட் தேங்க் யூ வெல்கம் இன் ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் விஸ்வா இது உங்களோட கோர்ஸ் மெட்டீரியல் கிளாஸ் ஷெட்யூல டவுச்சர்ல இருக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா ஓபனா கேளுங்க உங்க கோர்ஸ் இன்சார்ஜ் ஆனா டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்களா சார் என்ன அப்படி கேட்டுட்டீங்க இட்ஸ் மை டியூட்டி கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படினா நாளையில இருந்து என் கிளாஸ்மேட்டா உங்க ஸ்டூடண்ட் ஆக போற ஒரு பொண்ணு நீங்க
காதல பத்தி எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம். சங்கர் தயாரிப்புல அவரோட அசிஸ்டன்ட் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷன்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்கும்ல. ஐயோ அம்மா, நான் கேட்டது காதல்ங்கிற விஷயத்த பத்தி. அப்படியா, சாரி கண்ணா. ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் சொன்னேன். காதல பத்தியா? ஆமா, முறைக்காம ஆன்சர் பண்ணுங்கப்பா பிளீஸ். ஆமாங்க, பாவங்க அவன். ஓகே, இதோ பாரு விஷ்வா, எங்க ரெண்டு பேருக்கும் அரேஞ்ச் மேரேஜ், அதனால இந்த காதலை பத்தி எங்களுக்கு அதிகமா தெரியாது. பட் லவ்ங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். இப்போ உங்க அம்மாவை பார்க்கும் போது மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுது. அதுவும் அவளையே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதுப்பா. அப்பா, பெருமுறை தப்பு பண்ணா திருத்திக்கணும், திரும்பவும் அதே தப்பு பண்ண கூடாதுப்பா. கரெக்ட்டா சொன்னமா, நடுராத்திரில வந்திருக்க சந்தேகத்தை பாரு. கலைக்க உங்களுக்கு கூப்பிட்டேன். எல்லாரும் ப்ளீஸ் பி சீரியஸ். ஓகே சீரியஸ் சொல்லுடா, என்ன நடந்ததுன்னு. இன்னைக்கு காலையில கம்ப்யூட்டர் சென்டர்ல அலவியூ அப்கோர்ஸ், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல அவ என் லவ் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்குவா. ஆனா அது வரைக்கும் அவரோட மனசா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா டேமேஜ் டென்ஷன்ல ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குது. யாராவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்களேன் பிளீஸ். யார் அந்த பொண்ணு? அவளை பத்தி எனக்கு எந்த டீடைலும் தெரியாது. இப்போதைக்கு இவ்வளவுதான் தெரியும். அம்மா, போட்டோவை பார்த்துட்டு எல்லா சினிமாலையும் வர நல்ல மிடில் கிளாஸ் அம்மா மாதிரி மகாலட்சுமி மாதிரி இருக்கா, ஏற்கனவே பட்டுடு போல இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லிடுதம்மா பிளீஸ். டெஃபினட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு நான் அங்க ஐடியா கொடுத்து லைஃப் பார்ட்னரா ஆகுற அளவுக்கு இருக்காளான்னு மட்டும் கண்டிப்பா சொல்வேன். கரெக்ட், எஸ் எக்ஸாக்ட்லி. தேங்க்ஸ், யோசனை பண்ணுங்களேன் பிளீஸ். ரவுண்ட் ராலி இது. நேத்து டேஷ் பண்ணப்போ கீழே விழுந்துருந்துச்சு, நீங்க போன பிறகு தான் கவனிச்சேன். குட் மார்னிங் எவ்ரிபடி. நேத்திக்கே உங்க எல்லாரையும் பர்சனலா மீட் பண்ணிட்டேன்றதுனால ஒன்ஸ் அகைன் அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க விஸ்வா சார், நேத்து கிளீன் ஷேவ்ல நல்ல பிரிஸ்கா ஸ்மார்ட்டா இருந்தீங்க, அதுக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு பேட் மீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வாட் ஹேப்பன்? லவ் ஃபெயிலியர் சார். நேத்தே சொன்னேன் சார், அந்த பொண்ணு எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹலோ, இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தெரியல. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு கிட்ட லவ்னு சொல்லிட்டீங்க, அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டா, அதோட விட்டு வேண்டியதானே? அது எப்படி சார், ரெண்டு சூழ்நிலையில தான் அந்த பொண்ணோட லவ் ரெஃப்யூஸ் பண்ண முடியும். ஒண்ணு, அந்த பொண்ணு யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கணும். இன்னொன்னு, அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கணும். ஆனா அவளை பார்த்தா கல்யாணம் ஆன மாதிரியும் தெரியல, வேற யாரையும் லவ் பண்ற மாதிரியும் தெரியல சார். அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட கிளியரா சொல்ல சொல்லுங்க, இல்ல என்ன லவ் பண்றேன்னு சொல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் நீட்டா கிளாஸுக்கு வரேன் போறேன். யாருமா அது, நேத்தில இருந்து ஒரு டார்ச்சர் தாங்க முடியல, ஏதாவது ஒரு பதில சொல்லி என்னங்க இந்த கிளாஸையும் காப்பாத்துமா பிளீஸ். நீயே சொல்லிடுப்பா அந்த பொண்ணு யாருன்னு, நானே டைரக்டா பேசி பாக்குறேன். சாரி சார், நான் ஓபனா இந்த கிளாஸ்ல சொல்றத அந்த பொண்ணு விரும்புவாளா இல்லையான்னு தெரியாம நான் சொல்ல மாட்டேன் சார். நீங்க நார்மலா லூசான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நான் ஒரு நார்மலான லூசு சார். ஓகேப்பா, நீ உட்காரு, இது எனக்கு தேவையில்லாத விஷயம். லெட் மீ கெட் டு தி பிசினஸ். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான பையனா இருக்கான். என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண போறது இல்ல, அவன் பண்ற சேஷ்டி எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் கோர்ஸ் முடியற வரைக்கும். இது நல்ல ஐடியாவா இருக்கே. 20 வருஷத்துக்கு முன்ன அந்த பையன் மாதிரி என்கிட்ட நீங்க சேட்டை பண்ணத நானும் என் பொண்ணு மாதிரி ஜாலியா ரசிச்சு விட்டு இருந்திருக்கலாம்.
கிட்ட இருந்து லைஃப் லாங் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டு உங்களை லவ் பண்ணிட்டனே. லவ் பண்ணதோட விட்டுருக்கணும், கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு யார் சொன்னது? அரிசி மூட்டை மாதிரி ஒன்னு பெத்ததுக்கு நீ இதுவும் சொல்லுவ, கொஞ்சம் ஏமாந்தா இதுக்கு மேலையும் சொல்லுவ. என்னக்கா யோசனை பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு அவன் இன்னும் என்ன பண்ண போறான்னு யோசிக்கிறேன். தேங்க்ஸ், ரொம்ப கியூரியஸா இருக்கு. எதுக்கு ஸ்வீட் கொடுக்கறீங்க? சொல்றேன் சொல்றேன், எல்லாருக்கும் ஒன்னா சொல்றேன். நீங்க போய் உட்காருங்க ப்ளீஸ். ஹலோ சார், ஸ்வீட் எடுத்துங்க. என்ன விஷ்வா, அந்த பொண்ணு உன் லவ் அக்செப்ட் பண்ணிட்டாளா? இல்ல சார், நாளைக்கு பண்ணிக்குவா. அதுக்கு தான் அட்வான்ஸ் நீங்க ஸ்வீட் கொடுக்கறேன். நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணு சொல்லாளா? இல்ல சார், எனக்கு தெரியும் அக்செப்ட் பண்ணிக்குவான்னு. You see, something tells me. என்னோட சிக்ஸ் சென்ஸ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு சார். இது கூட கொஞ்சம் அதிகமா தெரியல விஷ்வா. என்னமோ, போய் உட்காருங்க. சார், நான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கணும் ப்ளீஸ். ஓகே ஓகே. ப்ளீஸ். ஹலோ, நீங்க என்ன பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? இந்த கேள்வி உங்களுக்கே அநியாயமா தெரியல. ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா உடனே நெக்ஸ்ட் இன்னொரு பொண்ணு கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்ற சராசரி யூத் நினைச்சிட்டீங்களா? நோ சான்ஸ். நான் இப்ப பேசிட்டு இருந்தது உங்களை பத்தி தான். அப்படின்னா நானா உங்க லவ் நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்க போறது? ஏங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப டவுட்டா? கண்டிப்பா என்ன பார்த்து நாளைக்கு நீங்க ஐ லவ் யூ சொல்ல போறீங்க. இன்னும் ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்ல ஸ்வீட் கொடுக்கணும். தின்னுகிட்டே இருங்க, வந்துடுறேன். ஹாய் ரேகா. ஹாய் விஷ்வா. ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், ஹவ் அபௌட் யூ? ஐ அம் ஓகே. ஆமா, நேத்தே ஸ்டார்ட் ஆன கிளாஸ்க்கு நீ இன்னைக்கு வர? அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்தா ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்காதுல, அதுக்குதான். சரி, ஸ்வீட் எடுத்துக்கோ. என்ன ஸ்வீட்? இது சாக்லேட் பாஃபி. அது எனக்கு தெரியும், என்ன விஷயம்னு சொல்லு. நீ முதல்ல எடுத்துக்கோ, 5 நிமிஷத்துல வரேன். எஸ்கியூஸ் மீ சார். எஸ். மே ஐ கம் இன்? கெட் இன். தேங்க் யூ சார். எஸ்கியூஸ் மீ, இங்கே உட்காந்துக்கோங்க. தேங்க் யூ. ஹாய். ஹாய். என் பேர் சோனா. என் பேர் ரேகா. ரேகா? ஓ, விஷ்வா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? தெரியும் மாவா, நம்ம காலேஜ்ல என்னையும் சேர்த்து நிறைய பொண்ணுங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்க பாவி அவன். பட் பாவமே செய்யாத பாவி. நாங்க எப்படி எப்படி ட்ரை பண்ணி பாத்துட்டோம், அவன் யாரு வலையிலயும் சிக்கல, அவன் யாருக்கும் வலை வீசவும் இல்ல. ஒரு மாதிரி இர்ரெகுலர் பர்சனாலிட்டி கேரக்டர். எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் தானே? Mm-hmm.
காஃபி எடுத்துங்க. காஃபி சார், காஃபி. நீங்க மோகன் விஸ்வா? ஓ மேன், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருந்தனா? எப்படி இடம் பாத்தியா? ஏ என்னாச்சு? பியூசி ஃபெயில் ஆன உடனே எஜுகேஷனுக்கு பர்மிட்டா பாய் சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு ஹாய் சொன்னேன், ஹாய் சொன்னேன். அவளை இமீடியட்டா செட் ஆயிட்டா. செட் ஆயிட்டா? யாரு? அதான் நம்ம கூட பியூசி படிச்சாலே பவித்ரா, அவதான் இப்ப என்னோட காந்தா. ஆல் ஆஃப் அ சடன் அவ இதே கம்பெனிலே ஸ்டோனாவா ஜாயின் பண்ணா. ஜாயின் பண்ணா டெய்லி அவ கூடவே இருந்ததுனால என் மனசு வாட்டர்ல இருந்து வெளியே வந்து ஃபிஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஃபிஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஆயிடுன் லாக் ஏட் ஆயிடுன் லாக் ஏட். அப்புறம் என்கிட்ட இருந்த அமெரிக்கன் யாரோ பீட்டர் இங்கிலாந்து லீ இங்கிலாந்து இதெல்லாம் கைட்டி போட்டுட்டு இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டா போட்டுக்கிட்டு இதே கம்பெனிலே பியூன் வேலைக்கு சேர்ந்துட்டேன் மேன், பியூன் வேலைக்கு சேர்ந்துட்டேன். சரி, நீ இதே கம்பெனிக்கு ஆடிட் அசிஸ்டன்ட் போஸ்டுக்கு இன்டர்வியூ வந்திருக்க. ஆமா, அப்பெல்லாம் ரஜினிகாந்த் மாதிரியே பேசிட்டு இருப்ப, இப்ப என்னடா எமராத மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டே. என்ன விஷயம்? தலைவரோட படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாளாச்சுல, அதனால ஒரு சேஞ்சுக்கு ரத்த கண்ணீர் படம் பார்த்து அண்ணில இருந்து எமராதா ஃபேன் ஆயிட்டேன் மேன், ஃபேன் ஆயிட்டேன். வெரி குட், ஐ லைக் இட், ஐ லைக் இட். சரி, இன்டர்வியூ பேனல்ல யார் யார் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க? மூணு பேர். எம்டி மிஸ்டர் சென்னப்பா, பிளேஸ்மெண்ட் ஆபீசர் மிஸ்டர் மனோகர், சீஃப் ஆடிட்டர் மிஸ் ரம்யா. எப்படி எல்லாரும்? எம்டியும் பிளேஸ்மெண்ட் ஆபீசரும் ஓகே, ஆனா ரம்யா மேடம் ஃபேஸ் பண்றதுதான் கஷ்டம். அதுவும் நம்மள மாதிரி ஆம்பளைங்க எவ்வளவுதான் டேலண்டா இருந்தாலும் அவங்கள ஃபேஸ் பண்றது கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. விஷ்வா, நான் உன்னை டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காத. இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆறவங்க ரம்யா மேடம் கீழே வேலை செய்ய போறதால அநேகமா இந்த போஸ்டுக்கு ஒரு பொண்ணைதான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு எங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆம்பளைங்கனாலே பிடிக்காதுன்றதால எப்படியாவது ஒரு பொண்ணை புஷ் பண்ணி இந்த போஸ்டுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்கன்ற. யூ ஆர் ரைட் மேன், யூ ஆர் ரைட். யார் அவங்க, கொஞ்சம் காட்றியா? நீ கேட்டுகிட்டே இருக்க, அவங்க வந்துட்டாங்க பா. என்னாச்சு அந்த மேடம்? இட்ஸ் கான். போயிந்தி, போயே போச்சு. சொல்ல காச்சு, போய்த்து. Yes, sir. கூப்பிடுங்க. ஓகே சார். மிஸ்டர் தேவராஜ், மிஸ்டர் உமேஷ், மிஸ் கவிதா, மிஸ்டர் விஸ்வா. ஓகே மிஸ்டர் விஸ்வா, உங்க அப்ளிகேஷன்ல இந்த கம்பெனில தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனை ஆரம்பிக்கணுங்கிற உங்களுடைய ஆம்பிஷன், அதற்கான காரணங்களை ரொம்ப அழகா தெளிவா எழுதிருக்கீங்க. ஃபைன், ரொம்ப சந்தோஷம். பட் ஆடிட் அசிஸ்டன்ட் போஸ்ட்ங்கிறது இது வந்து ரொம்ப சாதாரண போஸ்ட். இந்த போஸ்ட் இன்டர்வியூக்கு எம்டியான நானே இன்வால்வ் ஆயிருக்கேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதான் உங்களோட சக்சஸுக்கு காரணம் நினைக்கிறேன் சார். கம்பெனில நடக்கிற எல்லா விஷயத்திலையும் உங்க இன்வால்மெண்ட் இருக்கணும்னு நினைக்கிற உங்களோட பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் சார், நீங்க சொன்ன மாதிரி ஆடிட் அசிஸ்டன்ட்ங்கிறது சாதாரண போஸ்ட் இல்ல சார். இந்த போஸ்டும் இல்ல, எந்த போஸ்டுமே சாதாரணமானது இல்ல. அந்தந்த வேலைக்கு என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் நெசசிட்டி இருக்கு சார். குட், ஐ அம் சாரி சார், இட்ஸ் ஓகே சார். இந்த போஸ்டுக்கு தேவையான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, கிராட்ஸ் ரம்யா, அட் லாஸ்ட் உங்க ஐடியா வொர்க் அவுட் ஆயிருச்சு. சோ நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கேண்டிடேட் கிடைச்சிட்டாரு. சோ விஸ்வா, you are appointed. Congrats da, nenachidu sadichita, innu nee sadikkanu. All the best. Thank you. One cup coffee. Okay, madam. Yeah, madam. Coffee குடிக்க மாட்டீங்களா நீங்க? நான் சொன்னது எனக்கு.
ஓ, வா விஷ்வா. சார், இந்த தடவை நம்ம பாம்பே பிரான்ச் ஆடிட்டிங்க்கு நான் ரம்யாவை அனுப்ப போறேன். அவங்களுக்கு அசிஸ்டண்டா நீ கூட போகணும். இத பாரு விஷ்வா, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறதுனால டென்ஷன் பண்ணிக்காத, ஒண்ணு ஆகாது. அம்மா, டென்ஷன் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். ஆ, இருக்காதா பின்ன? நம்ம பாரம்பரியலயே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல போறதே நீ தான் பா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயம் இருக்கதான செய்யும். இதுக்கு தான் சொல்றது மிடில் கிளாஸ் பயம்னு. கிளாஸ் எதுவா இருந்தா என்ன, உயிர் ஒண்ணு தானே. அங்கிள் ப்ளீஸ், இந்த பாரு விஷ்வா, மும்பைல இருந்து நீ வந்த உடனே உன்னுடைய முதல் அனுபவத்தை கொஞ்சம் கூட விடாம சொல்லணும். ஓகே அண்ணா, எனக்கு சொல்லணும். நான் மும்பையில இருந்து வந்த உடனே என் சொந்த செலவுல என்னுடைய முதல் அனுபவங்கள் அப்படின்னு ஒரு புக்கை பிரிண்ட் பண்ணி ரிலீஸ் பண்றேன், எல்லாம் படிச்சுக்கோங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? ஒரு கார்ல ரெண்டு ஊமைங்களா? சாரி மேடம். வெல்கம் டு மும்பை. நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். எங்க சைட்ல இருந்து ஆபீஷியலாவும் பர்சனலாவும் கோஆபரேட் பண்றோம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். அயோக்கியங்க, 22 கோடி முழுங்கிருக்கானுங்க. என்ன பண்ணலாம்? குவாரி போட்டுடலாமா? வேணாம் மேடம். எம்டிக்கு தெரியப்படுத்திட்டு குவாரி போடலாங்கிறீங்களா? இல்ல மேடம். வேற என்னதான் பண்ணலாங்கிறீங்க மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு டென்ஷன் ஆகாதீங்க. 22 கோடி ரூபாய் மிஸ் ஆயிடல இருக்கு. இத பண்ணவங்க ஒருத்தரா, எத்தனை பேரு, யாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. பட் எதை பண்றதுக்கும் தைரியம் உள்ளவங்களால தான் இந்த ஃப்ராட் தனத்தை செஞ்சிருக்க முடியும். அதோட இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க இந்த ஆடிட்டிங் தொடங்கினதுல இருந்தே உஷாராயி கண்டிப்பா நம்மளோட ஒவ்வொரு அசைவையும் சந்தேகப்பட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் சந்தேகம் வரக்கூடாதுன்னு டோரை ஓபன் பண்ணி வச்சேன். டென்ஷன்ல நீங்க கவனிக்கல, இட்ஸ் ஓகே மேடம். நாம இருக்கிறது மும்பை, அவங்க இடம். கயிறு போட்டு அவங்க பண்ண தப்ப நாம கண்டுபிடிச்சிட்டோங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தா நமக்கு தான் ஆபத்து. நம்ம எம்டிக்கு இன்ஃபார்ம் பண்றோம்னு அவங்களுக்கு தெரிய வந்தா கூட யூ வான் பி சேஃப். சோ ஃபார்மாலிட்டிக்கு எப்பவும் போல சின்ன சின்ன குயரி போட்டுட்டு எதுவும் தப்பு நடக்கல, நடந்த தப்ப நாமளும் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி நடந்துகிட்டு நம்ம ஷெட்யூல் படி நாளைக்கு மத்தியான ஃபிளைட்லயே நம்ம மெட்ராஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் எம்டி கிட்ட டீடைல்டா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரியே செய்யலாம். சரி மேடம். ரொம்ப ஸ்மார்ட்டா, பிரில்லியண்டா, டீடைலா திங்க் பண்றீங்க. கீப் இட் அப். Thank you madam. நீங்கள இதெல்லாம் பேசுறது, oh my god, I can't believe this madam. full குஷில இருக்கேன். நீங்க வேற ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பர்சனலா பேசிட்டீங்க. வர்க்க வேற ரொம்ப எஃபிஷியன்ட்டா முடிச்சிட்டோம். வந்ததுல இருந்து மும்பை சிட்டி வேற சுத்தி பார்க்கவே இல்ல. ஒரு வேளை பண்ணலாம் மேடம், ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு டின்னர் முடிச்சிட்டு வந்துடலாம். நான் பாராட்டினது ஆபீஷியலா, பர்சனலா இல்ல. மைண்ட் ஹலோ. வணக்கம்மா. வணக்கம். யாரு? என்ன எல்லாரும் முத்துப்பாட்டின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்துல மேலூர். இங்க பம்பாயில கூலிக்கு கொலை பண்ற அடியான வேலை வாக்க போறவு. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு எதுக்கு போன் பண்றீங்க? வைங்க போன. ஹலோ. எனக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஏன் போன் பண்ணேன்னு சொல்லி நீங்க பாட்டுக்கு போன வச்சுக்கிட்டீங்க. நீங்க போன வச்சு நான் எப்படி பதில் சொல்றது? அதுக்கு முன்னாடி சத்த எந்திரிச்சு சன்னல் பக்கமா வந்து எட்டி பாருங்க. குறவு எம்பிட்டு நேரம்தான் குரல மட்டும் கேப்பிய? அதான் மூஞ்சிய காட்டிவிட்டேன். சரி, நான் சேர்த்துக்கு வரேன்.
கம்பெனி கணக்கு வழக்கு பார்த்ததுல யார் எம்பிட்டு பணத்தை தின்னு விட்டாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களா? அதை வெளியே சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணுமா? அதுவும் இல்லாம சென்னைக்கு போன உடனே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலையை விட்டு போடணுமா? இதுக்கு நீங்க ஒத்துக்காட்டி அடுத்த 5 நிமிஷத்துல நான் உங்களை கொண்டு விடணுமா? அட்வான்ஸ வாங்கி விட்டு இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உயிரோட விட்டுட்டு மீதி பணத்தை வாங்கிப்பேன், இல்லைன்னா உங்களை கொண்டு விட்டு சொத்த பணத்தை வாங்கிப்பேன். என்ன சொல்றீ? என் கணக்குல ஒரு கொலைய கம்மி பண்ணுங்க, வெரச முடிவு சொல்லுங்க, எனக்கு அடுத்த கொலைக்கு நேரம் ஆச்சு. ஒரு சவத்தப்பைய அவனுக்கு சேர்த்தா சொல்லிருக்கேன், நான் இப்ப சொன்னத வார்த்தை வரி வராம அவங்கிட்டையும் சொல்லிவிடுங்க. சரியா வரட்டுமா? வார யாரும் இல்லையே, அவன் போயிட்டு இருக்கான். அவன் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒத்துக்கிட்டேன். தேங்க் காட், நல்ல வேலை பண்ணுங்க. அதான் அவன் விட்டுட்டு போயிட்டான். மேடம் குல்தாம், குல்தாம் நான் இருக்கேன். நாம ஒரு வேலை பண்ணலாம் மேடம். நாளைக்கு மத்தியான ஃபிளைட்டுக்கு பதிலா யாருக்கு தெரியாம நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல போயிடலாம். ஓகே, நீங்க போய் படுத்துங்க, நான் இங்கே இருக்கேன். Job. I did what you wanted. Good luck. I'm not coming back. Oh, wait. San Francisco, New Orleans, Rio de Janeiro, Rome, Kinshasa, Karachi, Bangkok. You're crazy. Me? Are you kidding? You're the one. You're a hero, man. They gave you a party. What do? You come back and reach. Just a dream.
துரோகம் பண்ணிட்டேன் மேடம். மும்பைல இருந்து வந்த உடனே என்னோட முதல் அனுபவத்தை சொல்றேன்னு சொல்லி இருக்கேன். இதுல வேற அத புக்கா போடுறேன்னு சொல்லி இருக்கேன். நான் என்னன்னு சொல்றது மேடம், ரொம்ப கெட்டியா ஃபீல் பண்றேன் மேடம். இங்க பாரு, நமக்கு நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். ரெண்டு பேருமே நினைச்சு பாக்காதது, எப்படியோ நடந்து போச்சு. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இல்ல மேடம், என்னால முடியாது மேடம். அப்படின்னா அந்த பொண்ணை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா மேடம்? பிராக்டிக்கலா முடியாது இல்ல, அதுக்குதான் சொல்றேன். மறந்துரு, எல்லாத்தையும் மறந்துரு, நானும் மறந்துடுறேன். அந்த பொண்ணு கூட நீ சந்தோஷமா இருக்கணும். உன் நல்ல குணத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே ஓகே விஸ்வா. என்னடா இப்படி பாக்குற? ஒரு வாரம் பாக்கலன்றதுக்காக இப்படி முழுங்குற மாதிரி பாக்கணுமா? ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? வந்துட்டு இருந்து பாக்குற, இப்படி பேயறிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படியா? இல்லையே, அது அங்க ஒர்க் கொஞ்சம் டைட்டா, அதான் முகம் டயர்டா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி எப்பவும் பேசுற மாதிரி பேசு. ஆமா, உன்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன? உன் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். ஏய் என்னடா என்னாச்சு உனக்கு? அது நாளைக்கு எம்டி கிட்ட ஆடிட்டிங் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுமா, அத பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன். என்ன கேட்ட? ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தானே? நல்லா இருந்துச்சு. ஐயே அவ்வளவுதானா? ஏய் போடா, நீ இன்னும் மும்பை மூட்ல இருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ இல்ல சோனா. ஓகே பேக் டு மெட்ராஸ், வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசலாம். சரி, நீ ஏதாவது கொஞ்சம் பெரிய தப்பா பண்ணிட்டு தப்பு பண்ண பிறகு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண என்ன பண்ணுவேன்? சின்னதோ பெருசோ நான் சாதாரணமா தப்பு பண்ண மாட்டேன். அப்பே தப்பு பண்ணிட்டாலும் என்னால சஃபர் ஆனவங்க கிட்ட போய் சாரி கேட்டு சென்ட் மேரிஸ் சர்ச்சுக்கு போய் ஃபாதர் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடுவேன். அப்ப மனசுல இருக்கிற கில்ட்டி கம்ப்ளீட்டா போய் மனசு சுத்தமா ஆயிடும். மறுபடியும் அந்த தப்பு கண்டிப்பா பண்ண மாட்டேன். ஆமா, திடீர்னு இந்த டாபிக் எதுக்கு? சும்மா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. ஓகே, நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட? இப்ப நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், நீ என்ன பண்ணுவ? இது வரைக்கும் மனசறிஞ்சு தப்பு பண்ணதில்ல, முதல் தடவையே தப்பு பண்ணிட்டேன். உன்னோட வழியை ஃபாலோ பண்றேன்.
ஹலோ, இது வரைக்கும் நீ தப்பு பண்ணல, ஓகே நான் நம்புறேன். இனிமே நீ தப்பு பண்ணினா என்ன பண்ணுவ? நான் வழியே ஃபாலோ பண்றேன். வெரி குட், நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. I am really proud of you. அநியாயமா 22 கோடி ரூபாய் பணத்தை தின்னுட்டு அடியாளை விட்டு வேற உங்களை மிரட்டுறாங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். I will take legal action. சார், என்ன சார் இது? ஒண்ணும் இல்ல, small gift. நீங்க நீ மட்டும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க தயாராயிட்டல்ல. மரியாதையே சொல்றேன், ஏதாவது காரணம் சொல்லி நிச்சயம் பண்றதை நிறுத்தி கொடு. இல்ல அம்முடுதா, நீ கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு கூட நிம்மதியா வாழ விட மாட்டேன். தைரியம் தான் நேர்ல வந்து பேசுறா, சும்மா போன்ல மிரட்டி டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பைட் ஆஃப் பண்ண. யாராவது மறுபடியும் போன் பண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட கொடுக்காத. ஓகே சார், உங்களை கூப்பிடுறாங்க. வரவேற்கிறேன். இதோ இவங்க ரெண்டு பேரும் இந்த மோதிரத்தை மாத்திக்கிறப்போ நீங்க எல்லாரும் கை தட்டி உங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே உங்க பேச்சு தொடரலாம். ஓகே. The best, all the best. Thank you. Congratulations, man. Congratulations. Hello. நான் இங்க கங்கிராஜுலேட் பண்றேன், நீ என்னடா பண்ற? அவுக்குறீங்க ட்ரை பண்றேன், போவே மாட்டேங்குது. பில்ல கட்டல நான் போவாதே. ப்ளீஸ், ஏதாவது பண்ணி என் பில்ல கட்டிடா. போர் பெகர் ஃபெலோ. ஐ டோன்ட் லைக் இட். சார், மறுபடியும் போன். யாரோ உங்கள்ட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா? ஹலோ. ஏண்டா மாப்ள, நான் அம்முட்டு துரு சொல்லிய நீ நிச்சயதார்த்தத்தை நடத்திட்டல்ல, விட மாட்டடா. வாழ்க்கை முழுசு நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். ஆமா, பெரிய உத்தம புத்திர மாதிரி காட்டிக்கிறேன். உன் வண்டவாள என்னன்னு எனக்கு தெரியாதா? நீ ரம்யாவும் பாம்பே கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன கூத்தடிச்சீங்க எல்லாம் எனக்கு தெரியும்டியோ. என்ன பேச்சே காடா, இப்ப பேசு மாப்ள. யார் பேசுறது? யார் பேசுறது? அது இப்ப அவசியம் இல்ல மாப்ள. ஆமா, நிச்சயம் முடிச்சுதான், கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உனக்கு எனக்கு நடுவுல தீக்க வேண்டிய கடை நிறைய இருக்கு. பாவம், நடுவுல அந்த பொண்ணு பழியா வேண்டாம் பாக்குறேன். இனிமே அடிக்கடி போன் பண்ணுவேன், நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்க, அதான் உனக்கு நல்லது. சரியா? என்ன பேசுற? தமிழ் டி மாப்ள, தமிழ் புரியல? இப்பதானே நிச்சயம் முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்தை அனுபவி. இனிமே நீ என்னென்ன பண்ணணும்ன்றத நான் உனக்கு சொல்றேன். சரியா? இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டோம், இனிமே உனக்கு நிம்மதியான உறக்க வராது, அதனால இப்போதைக்கு இடவேல விட்டுக்கலாம். ஓகே. தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல. 22 வருஷத்துக்கு அப்புறம் சராசரி பொண்ணா மாறிட்டேன். ஜெலஸ், பொசசிவ்னஸ் நிறைஞ்ச ஒரு சராசரி பொண்ணா மாறிட்டேன். என்னால உன்ன சுனாவுக்கு விட்டு கொடுக்க முடியல. அன்னைக்கு ஏதோ யோசிக்காம பேசிட்டேன், அப்புறமா யோசிச்சு பார்த்தேன். நீ எனக்கு லைஃப் லாங் வேணும்னு தோணுது. நீ எனக்கு மட்டும்தான் தோண ஆரம்பிச்சிருச்சு. எஸ், லஸ்ட் லீட்ஸ் மீ டு லவ் யூ. என்ன விஷ்வா, சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றேனா? சத்தியமா இல்ல, ரொம்ப கிளியரா இருக்கேன். உன்னை அடையணுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்கேன்.
உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு உன்கிட்ட நேர்ல சொல்ல ஆசைதா. அதான் சரி, ஆனா அதுக்கு நீ ஒத்துக்க மாட்டியே. அது மட்டும் இல்ல, என்னோட ஈகோ உன்னை டைரக்டா அப்ரோச் பண்ண தடுக்குது. அன்னைக்கு ரொம்ப பெரிய மனசு உள்ளவ மாதிரி சோனா கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் உன்கிட்ட வந்த. இல்ல இல்ல, அவளை விட்டுடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல எனக்கு ஈகோ. அதா யோசிச்சேன், பேசிக்கலி நீ மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுற ஆள். ஜெயில இருக்கிற மும்பை கேங் பேர்ல நமக்குள்ள நடந்த தப்ப ஞாபகப்படுத்தினா உனக்கு கில்ட்டி அதிகமாகி சோனாவோட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். அந்த கேப்ல நான் நுழைஞ்சிடலாங்கிறது என்னோட கேம் பிளான். என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னால உன்னை மிரட்டி என்கேஜ்மெண்ட்டையே நிறுத்தணும்னு நினைச்சேன். தைரியம் பிடிச்சோண்டனே, கொஞ்சம் கூட பயப்படாம என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டேன். அதா கடைசி பிரம்மாஸ்திரமா நமக்கு நடுவில் நடந்த தப்பை ஞாபகப்படுத்தி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சேன். நீயும் பயந்துட்ட, இது தெரிஞ்சிருந்தா முதலே இந்த பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிருப்பேன். பரவாயில்ல விட, என்கேஜ்மெண்ட் தானே ஆயிருக்கு, கல்யாணம் ஆகலையே. எனக்கு நல்லா தெரியும் என்னோட கேம் பிளானை கண்டினியூ பண்ணி உன்னை எப்படி அடையறதுன்னு. கொஞ்சம் டைம் ஆகும், பட் நோ ப்ராப்ளம். அல்டிமேட்டா நீ எனக்கு லைஃப் லாங் வேணும். என் புருஷனா, உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே? ஏ புருஷா, மை ஸ்வீட் ஹார்ட், உன்னை பார்க்கணும் போல இருக்க. எங்க இருக்க, என்ன பண்ற? ஹலோ. ஹலோ மேடம், நான் விஸ்வா. ஹலோ விஸ்வா, என்ன இந்த டைம்ல? ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதா? முடிஞ்சது மேடம். மேடம், நான் உங்களை உடனே மீட் பண்ணணும். காலையில ஆபீஸ்ல மீட் பண்ணலாமே. இல்ல மேடம், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், இப்பவே மீட் பண்ணணும். எங்க இருக்கீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன், பட் இந்த டைம்ல நீ வீட்டுக்கு வர்றது இட்ஸ் ஓகே. வா, பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்க போறேன். எஸ், அவ்வளவுதான். என்கேஜ்மெண்ட்ல என்ன பிளாக்மெயில் பண்ணது மட்டும் எடுத்து சொல்லலாம். நடந்த அட்டாக் பத்திலாம் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம். சொல்ல விஸ்வா, என்ன விஷயம்? இப்பவே பேசுற அளவுக்கு எனி ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல மேடம், நான் சொல்றத கேட்டு டோன்ட் கெட் டென்ஸ்ட் அப். நம்ம புடிச்சு கொடுத்து ஜெயில இருக்கிற மும்பை கேங் என்கேஜ்மெண்ட் டைம்ல எனக்கு போன் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க. நீ என்ன யோகியமா? நீயும் ரம்யாவும் கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களை ஜெயில தள்ளின உங்களை நிம்மதியா வாழ விட மாட்டோன்னு பிளாக்மெயில் பண்ணாங்களா? கரெக்ட் மேடம். அப்படின்னா உங்களையும்? எஸ், நீ என்கிட்ட சொல்லிட்ட, ஆனா நீ அப்செட் ஆவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லல. அதுவும் என்கேஜ்மெண்ட் டைம்ல உனக்கு இது தெரிய வேணாம்னு நினைச்சேன். என்கேஜ்மெண்ட் டைம்லயா? ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறப்போ
ரெண்டு முறை பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பட் ஒரு விஷயம் விஷ்வா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நமக்குள்ள நடந்தது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க சும்மா ஏதோ யுகத்துல மிரட்டுறாங்கன்னுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ கன்ஃபியூஸ் ஆகாத. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. ஐ மீன் ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்காம சப்போர்ட்டிவா தைரியமா இருப்போம். நீயும் நானும் வெளியில சொன்னாலொழிய இது யாருக்கும் தெரிய போறதில்ல. அவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? விட்டு தள்ளு. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்களே இவ்வளவு தைரியமா எனக்கு நம்பிக்கை கொடுக்கறப்போ நான் ஏன் கவலைப்படணும்? டென்ஷன்ல ஃபங்க்ஷன்ல சரியா சாப்பிடாம, சோனா கிட்ட கூட சரியா பேசாம. சரி விடுங்க, நான் வரேன் மேடம். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப தேங்க்ஸ். குட் நைட் மேடம். மேடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாராவது கதவு தட்டினா முதல்ல ஹைவோல் வழியா பார்த்துட்டு தெரிஞ்சவங்களா இருந்தா மட்டும் கதவு தருங்க. ஏன் விஷ்வா, பிளாக்மெயில் பண்றதும் இல்லாம டைரக்டா வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்குங்கறியா? சச்சா இல்ல, சும்மா ஜெனரலா சொன்னேன். குட் நைட் மேடம். குட் நைட், டேக் கேர். யூ டூ. சாரிடா, நீ பயந்துட்டேன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பயப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. நீ எப்பவும் போல இருக்கணும், என் பக்கம் சாயணும். ஓகே, இனிமே பிளாக்மெயில் பண்ற ரம்யாவா நடந்துக்க மாட்டேன். உனக்கு பிடிச்ச சமத்த ரம்யாவா நடந்துப்பேன். நீ தானா வருவ, கேம் பிளான சேஞ்ச் பண்ற. நமக்கு நாளை பொழுது நல்லபடியா விடியட்டும். ஹலோ, குட் மார்னிங் சோனு குட்டி. குட் மார்னிங் டா. நல்லா தூங்கினியா? கனவுல நான் வந்தனா? சரியா தூங்கவே இல்லடா. ஏன், என்னாச்சு என் சோனு குட்டிக்கு? நீ ஃபங்க்ஷன்ல சரியாவே சாப்பிடல, ஃபீவரா இருக்குன்னு ரொம்ப டல்லா இருந்த. அதையே நினைச்சுக்கிட்டு நான் ராத்திரி எல்லாம் தூங்கவே இல்ல. உனக்கு போன் பண்ணலாம் நினைச்சேன், பட் நீ தூங்கிட்டு இருப்பேன்னு விட்டுட்டேன். இப்ப எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. மைண்ட் பாடி அண்ட் சோல் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா இருக்கு. உன்னை மூட் அவுட் பண்ணல, அதுக்கு காம்பன்சேஷனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு ஃபுல் டே லீவ் போட்டுட்டு உன் கூடவே இருக்க போறேன். ஓகே? நிஜமா? வா. சத்தியமா? ஓகே, இப்பவே ரெடி ஆயிடுறேன். 9:00 ஷாப்பா சங்கர் லேக்ல இருக்கிற நம்ம மரத்து கிட்ட காத்துக்கிட்டு இருப்பேன். ஷூர், see you, bye. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன விஷ்வா, ஏதாவது? நோ ப்ராப்ளம் மேடம், டோன்ட் வரி. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும். என்ன விஷயம், திடீர்னு லீவ்? நான் மூட் அவுட்டுன்னு நேத்து நைட் சோனாவும் மூட் அவுட்டு. உங்ககிட்ட பேசின பிறகு நான் கிளியர் ஆயிட்டேன். நாட் ஓன்லி தட், நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறுக்காத நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் யாரோ தான் நம்மளை ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்கன்னு நான் நம்புறேன் மேடம். செயல இருக்கிற மும்பை குரூப் இது மாதிரிலாம் ஃபோன்ல பிளாக்மெயில் பண்ணி கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்றீங்க? ஆ, கரெக்ட். நீ சொல்றதும் கரெக்டா. அதான் மைண்ட் கிளியர் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். இன்னைக்கு விஷ்வா, உன் ஃப்ரெண்ட் கணேஷ் சொன்னது கரெக்ட்னு நினைக்கிறேன். கணேஷ் என்ன சொன்னா? லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய டார்ச்சர்னு. ஏய், ஒதுக்கிறவன். சாரி சாரி சாரி. சரி, நேத்து ஃபங்க்ஷன்ல என்கேஜ்மென்ட் ட்ரெஸ்ல நான் எப்படி இருந்தேன் சொன்னா? சில பெண்களுக்கு மட்டுமே எல்லா ட்ரெஸ்ஸும் சூட் ஆகும், நீ அந்த கேட்டகரி. ஏன் கேட்ட? இல்ல,
என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ ரொம்ப கிளாமரஸா இருக்கற, செக்ஸியா இருக்கறன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. கிளாமரஸா தெரிஞ்சா ஓகே, செக்ஸியா இல்ல டீசன்ட்டா தெரிஞ்சா. தேங்க்ஸ் டா, நான் ரொம்ப பயந்துட்டேன். போட்டோ வீடியோல எல்லாம் அசிங்கமா தெரிஞ்சிடுமோன்னு. சோனா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்ணுங்க ஜீன்ஸ், மீடி, ஸ்கர்ட் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல எல்லாம் செக்ஸியா தெரிய மாட்டாங்க. ட்ரெடிஷனலான புடவையில தான் செக்ஸியா தெரிவாங்க. வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப பேர் ஒத்துக்கிட்ட விஷயம் அது, தெரியுமா? ஆம்பளைங்க எங்களுக்கும் உங்களை சாரில பார்க்கதான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு பொம்பளைங்க புடவை கட்டிக்கிட்டா ரொம்ப இஷ்டம், சொல்ல விட்டுக்கிட்டே பாப்பேன். Of course. ஏய், கண்ணு தோண்டிடுவேன். ஏய், என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, லவ்ல ரெண்டு விஷயத்தை லைஃப் லாங் மறக்க முடியாதான். அது என்னென்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒன்னு முதல் பார்வை, இன்னொன்னு முதல் முத்தம். முதல் பார்வை, ஓகே. முதல் முத்தம் தெரியலையே. தெரிஞ்சுக்கலாமா? அதான் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சே. மத்த லவ்வர்ஸோட கம்பேர் பண்ணா நம்ம பியூர் வெஜிடேரியன். நம்ம நான் வெஜிடேரியன் ஆகுறது எப்போ? காதல் வந்தது
என்ன சொல்வது, நமக்கென்று என்ன தந்தது. பூமி சுற்றாமல் நின்றால் என்னாகும், நம் காதல் தான் இங்கே உயிர் வாழும். முத்து முத்து முத்தன்னு பாச்சு என்னது? ஹலோ ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். விஸ்வா இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் மேடம். விஸ்வா, ரம்யா மேடம். ஹலோ மேடம். ஹலோ விஸ்வா, ஹவ் வாஸ் யுவர் டே? நல்லா இருந்தது மேடம், சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நானும் ஆபீஸ்க்கு போல. ஏன் மேடம், என்னாச்சு? பயங்கர தலைவலி. நவ இட்ஸ் ஓகே. விஸ்வா, இப்போ உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, சொல்லுங்க மேடம். ஒண்ணு இல்ல, இந்த யுஎஸ் ஏஜென்ட் ஃபைல் சிஸ்டம்ல ஓபன் ஆக மாட்டேங்குது. நாளைக்கு எம்டிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். கொஞ்சம் வந்து போறியா? ஷூர் மேடம், நான் கண்டிப்பா வரேன். எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ டைம் 7:00. இன்னும் 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடுவேன். 7:45 அங்க இருப்பேன். Thank you விஸ்வா. இட்ஸ் ஓகே மேடம். ஹலோ ஹலோ, நான் ரம்யா பேசுறேன். விஸ்வா கிளம்பிட்டாரா? ஜஸ்ட் இப்பதான் 5 நிமிஷம் ஆச்சு மேடம். ஐயோ. ஏன் மேடம், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சிஸ்டம்ல ப்ராப்ளம் இருக்குன்னு கூப்பிட்டிருந்தேன், அது சரியாயிடுச்சு. அதான் விஸ்வா வரேன்னு சொல்ல தான் போன் பண்ணேன். ஓகே, என்ன பண்றது, வரட்டும். ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்ச நாளைக்குதான் இந்த மேடம் கீடம்லாம். அப்புறம் வா மாப்போமான மருமகளா தான் என்ன ட்ரீட் பண்ணணும். ஞாபகம் இருக்கட்டும் அங்கு. யாரு? நந்தா மேடம், விஸ்வா. டோர் ஓபன்ல தான் இருக்கு, வா விஸ்வா. உக்கார் விஸ்வா. Thank you. I am really sorry விஸ்வா. It's okay madam, no problem. ஆக்சுவலி உனக்கு போன் பண்ண பிறகு நான் திரும்ப ட்ரை பண்ணேன், ஃபைல் ஓபன் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கவே தேவையில்லை. இன்ஃபேக்ட் 7:15 நான் மறுபடியும் உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன் நீ வர வேண்டாம் சொல்றதுக்கு, பட் அதுக்குள்ள நீ கிளம்பி இருந்த. ரியலி சாரி விஸ்வா. பரவாயில்ல மேடம், நான் கிளம்புறேன். நோ நோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போன எப்படி? சாப்பிட்டு போ, டின்னர் ரெடியா இருக்கு. பரவாயில்ல மேடம், இன்னொரு நாளைக்கு வரேன். இன்னைக்கு இந்த நொடி மட்டும்தான் நிஜம், நாளைக்கு இன்னொரு நாள் நாட் ஷூர். டின்னர் சாப்பிட்டுட்டு போ. ஓகே. உங்க ஒருத்தருக்கு இவ்வளவு ஐட்டம் பண்ணிருந்தீங்களா மேடம்? இன்னைக்கு ஒன்னா சாப்பிடுற மூட்ல இருக்கு. அதான் Ah!
என்னாச்சுங்க மேடம்? ஒண்ணும் இல்ல, சாஸ் செஞ்சிருச்சு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட், 2 மினிட்ஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துறேன். டிவி பாத்துட்டு. ஓகே மேடம். இன்னைக்கு எமர்ஜென்சி லைட் இல்ல. அதே எமர்ஜென்சி கிடையாது. இரு கேண்டில் கொண்டு வர. பொறுமைய சோதிக்காத, சீக்கிரமா என் பக்கம் சாஞ்சிரு. ஓகே 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 ஓகே. விஷ்வா, கொஞ்சம் வந்து போறியா? வரேன் மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வா விஷ்வா, உட்காரு. இதுல இருக்கிற பேப்பர்ஸ் பாரு, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஃபைல் பண்ணு, இல்ல ஜஸ்ட் டம்ப் இட். சரியா செக் பண்ணு, ஏதோ ஃப்ளாப்பிஸ் இருந்த மாதிரி ஞாபகம். ஓ காட், என்ன விஷ்வா? ஐயோ, I'm extremely sorry, Vishwa. Hello, madam. It's okay. Madam, பரவாயில்ல, ஒண்ணு இல்ல. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? இல்ல, ரத்தம் வந்துச்சு, அதான். நான் தான் பை மிஸ்டேக் உடஞ்சு போன கட்டு பீசஸ் அதுல போட்டிருப்பேன். பாத்தியா? சாரி விஷ்வா, I'm really sorry. பரவாயில்ல மேடம், பெருசா எதுவும் இல்ல. இட்ஸ் ஓகே, நான் இந்த பேப்பர்ஸ் கொண்டு போய் செக் பண்ணி கொண்டு வந்துறேன். அப்புறம் ரொம்ப வலிக்குதா? இல்ல மேடம், சொல்லுங்க. போர்டுல லாஸ்ட் பினான்சியல் இயரோட ப்ராஃபிட் பாரை கொஞ்சம் வரைஞ்சிடுறியா?
ஓகே. நீ வரஞ்சா நீட்டா இருக்கும். அதுக்கு தான். ஷூர் மேடம். பெண்களுக்கு பொதுவா தனக்கு பிடிச்ச ஆம்பளையோட வியர்வை வாசனை ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைதான் விஷ்வா. Anything wrong? Not at all. Continue. Hello? Madam, reception ல இருந்து பவித்ரா பேசுறேன். Mr. விஷ்வாக்கு கால் வந்திருக்கு. கனெக்ட் பண்ணலாமா? Oh yes. விஷ்வா, உனக்கு தான். ஹலோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான கணேஷ். ஆ சொல்றேன். நான் என்ன சொல்றது, நாளைக்கு ஹோம் பர்த்டே, சீட் எங்க கொடுக்கறேன்னு நீ தான் சொல்லணும். இதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? நானே சாயங்காலம் ஃபோன் பண்றேன்டா, ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். இங்க கொஞ்சம் வேலையில இருக்கேன். ஓகே ஓகே, நானும் இம்பார்ட்டன்ட் வேலையில இருக்கேன். ஓகே பாய். சாரி மேடம், ஃப்ரெண்டு. ஏதாவது அர்ஜென்ட் மேட்டரா? இல்ல, நாளைக்கு என் பர்த்டே. ஓ, அட்வான்ஸ் விஷஸ். தேங்க் யூ. அதான் ட்ரீட் ஆதிதின் கேட்டு இப்ப ஃபோன் பண்ணா. ஓ அப்படியா? யூ கேன் கோ. தேங்க்ஸ் மேம். விஷ்வா, நாளைக்கு லீவா? இல்ல மேடம். ஓகே, நாளைக்கு உனக்கு பர்த்டேயா? இரு, நல்ல கிஃப்டா கொடுத்து உன் ஆசத்துறேன். அந்த கிஃப்டால நீ எக்ஸைட் ஆகி யார ட்ரீட் கூட்டிட்டு போறியோ இல்லையோ என்ன, கண்டிப்பா கூட்டிட்டு போவேன். பில் பண்ணுங்க. Thank you, Sona. இந்த மொபைல் உனக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட். எப்படி இருக்கு? ஒண்ண மாதிரியே கியூட்டா இருக்கு. Thank you. அம்மா, இது எப்படி என் பெட்ரூம்க்கு வந்துச்சு? அதுக்கு கால் முளைச்சி தானாவே நடந்து வந்தது. ப்ளீஸ் சொல்லு சோனா, நீங்க வந்துட்டு போனியா? இல்ல. என்ன? வெரி சிம்பிள், என் நாத்தனாரோட அலெக்ஸ் வச்சுக்கிட்டேன். ஓகே 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 ஓகே. சரி, விஷயத்துக்கு வரலாம். எப்போ ட்ரீட், எங்க ட்ரீட்? ரீசன்ட்டா தான் எங்கேஜ்மென்ட் னு சொல்லி லீவ் எடுத்தேன். சோ ஆபீஸ்க்கு லீவ் போட வேண்டாம். குட் பாய். நெக்ஸ்ட் நான் டின்னர் கூட்டிட்டு போறேன். நோ ப்ராப்ளம். எங்க, எத்தனை மணிக்கு? 6:30 க்கு டான்ஜரின் ரெஸ்டாரன்ட். ஓகே ஓகே. நம்ம ரெண்டு பேர் மட்டும் டூயட்டா இல்ல அங்க மூணு இங்க மூணு, நம்ம ரெண்டு பேர் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி சாங்கா? கொஞ்சம் சிமிஷன் பண்ணனும். சோ டூயட் தான். ஓ இஷ்டப்பா, நான் இங்க சொல்லிடுறேன், நீ அங்க சொல்லிடு. ஓகே, have a nice day. Bye bye. Thank you. Bye. கலக்கிறிய விஷ்வா, புது டிஷர்ட், புது பேண்ட், புது மொபைல், பிரமாதம். ஏய், ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு பர்த்டேனு தெரியணும்னு முடிவு பண்ணிட்டியா? கத்தி கலாட்ட பண்ணாதரா. கவலைப்படாத மச்சான், ரம்யா மேடம் சீட்ல இல்ல, அதோட வேலை இல்ல, அதனால போர் அடிக்குது. அதுவும் இல்லாம உன்னை விட்டா கலாய்க்கிறதுக்கு வேற யாருமே இல்ல. ஏன், உன் பவித்ரா இல்ல? இல்ல, வீட்ல ரெஸ்ட் எடுக்கறா. ஏண்டா, என்னாச்சு? மாக்களாயி மா. ஓகே ஓகே. ஹலோ விஷ்வா, கொஞ்சம் கேபினுக்கு வரியா? ஓகே மேடம், வந்துட்டேன். யாரா? மேடம் வந்துட்டாங்க. ஒரே இடையே நாளைக்கு வந்திருக்க கூடாதா? ஆபீஸ் முடியற நேரத்துல வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு ஃபுல் டே ஜாலியா ஓபி அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். மே கம் இன் மேடம். வா விஷ்வா, உட்காரு. ஹேப்பி பர்த்டே விஷ்வா. தேங்க் யூ மேடம், தேங்க் யூ. இது சோனா பர்த்டே கிஃப்ட் எனக்கு கொடுத்தது மேடம். வெரி கியூட், நல்லா இருக்கு. யூ நோ சம்திங், இதே மாதிரி என்கிட்டயும் ஒரு மொபைல் இருக்கு. ஓ ஓகே, சொல்லுங்க மேடம். After office hours, evening, என்ன ப்ரோக்ராம்? சோனா கூட டின்னருக்கு வெளியில போறேன். ஐயோ, கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? காலையில சொல்லிருந்தேன். ஏன் மேடம்? இல்ல,
காலையில இருந்து எம்டியும் நானும் ஜெர்மன் கிளையன்ட்ஸ் கூட மீட்டிங்ல இருந்தோம். அது சம்பந்தமா கொஞ்சம் வேலை இருக்கு. நீயும் என் கூட இருக்கணும். டின்னரை கேன்சல் பண்ண முடியுமா? ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். மொபைல Hi Sona, program changed. டின்னருக்கு நாம போறோம். Hey, that's great. வேல? நாளைக்கு பண்ணிக்கலாம். இன்னைக்கு அர்ஜென்ட் இல்லன்னு ரம்யா மேடம் சொல்லிட்டாங்க. சரி. இந்த ரெஸ்டாரன்ட் எத்தனை மணி? எல்லாம் ஞாபகம் இருக்குல? Oh yes. Okay then. Bye. See you. விஷ்வா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். பர்த்டே, மொபைல் கைக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே. நிறைய கால்ஸ் வரும். அதுக்குதான். Don't mind. No problem, madam. Once again, sorry Vishwa. நீ நினைச்ச மாதிரி உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியாம போனதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். சோனா கிட்டயும் சாரி கேட்டேன்னு சொல்லிடு. மேடம், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? Work first, celebration next. இதான் என்னோட பாலிசி. ஈவன் சோனா கூட இந்த விஷயத்துல ரொம்ப சப்போர்ட் பண்றான். சோ எங்க ரெண்டு பேருக்கும் பர்த்டே பார்ட்டியை மிஸ் பண்ணதுனால தோழி கூட வருத்தம் கிடையாது. ஓகே, குட் நைட் மேம். குட் நைட் விஷ்வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். இப்ப மொபைல் ஆன் பண்ணிக்கலாமா? விஷ்வா. மேடம், காலையில வரப்பவே என் கார்ல ஏதோ ப்ராப்ளம், ரெண்டு முறை நின்னு போச்சு. இப்ப போறதுக்கு பயமா இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்ன டிராப் பண்ண முடியுமா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இருங்க, பைக் எடுத்துட்டு வரேன். விஷ்வா, கொஞ்சம் மொபைல குடுத்துட்டு போயேன். அர்ஜென்ட் ஒரு ஃபோன் பண்ணனும். என் மொபைல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. இன்னன் ஓ ஷிட், ஐம் சோ சாரி விஷ்வா, ஐம் ரியலி சாரி. பரவாயில்லை மேடம், ஐம் சாரி விஷ்வா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல விஷ்வா, எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இல்ல, என் மொபைல் வச்சுக்கோ, யூஸ் பண்ணு. மேடம் ப்ளீஸ், பரவாயில்லை, எனக்கு வேணாம். இட்ஸ் ஓகே. இல்ல, சோனா ஆசாசியா உன் பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தது. அதே மாதிரி என்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொன்னல, இதோ இதுதான். இத வெளியில எடுத்து யூஸ் பண்ண சோம்பேறித்தனப்பட்டதால என்னென்னமோ ஆயிடுச்சு. வாங்கிக்க, யூஸ் பண்ணு. ஐயோ மேடம் ப்ளீஸ், எனக்கு வேண்டாம். சோ நான் கில்ட்டி ஃபீலிங்கோடவே இருக்கணும் அப்படிதானே? ஐயோ, அதுக்கே மேடம் இவ்வளவு சீரியஸ் ஆகுறீங்க? சரி கொடுங்க. சோனா கொடுத்தது பூமிக்கு, நீங்க கொடுத்தது எனக்குன்னு நினைச்சுக்கல. ஓகே, இருங்க வண்டி எடுத்துட்டு வரேன். Thank you very much, Vishwa. Late ஆயிடுச்சு, நீ கிளம்பு. Good night. Good night, madam.
ஹலோ. ஹாய் சோனா குட்டி, என்ன தூங்கிட்டியா? இல்ல, புக் படிச்சிட்டு இருக்கேன். ஆமா, முதல்ல போன் பண்ணி எனக்கு வேலை இருக்கு, டின்னர் கூட்டி போக முடியாதுன்னு சொன்னேன். மறுபடியும் போன் பண்ணி நம்ம ஷெட்யூல் பிரகாரம் டின்னருக்கு போறோம், ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணேன்னு சொன்னேன். 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணேன், நீ வரவே இல்ல. ஹலோ 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 விஷ்வா, ஹலோ விஷ்வா, கேக்குதா இல்லையா? இல்ல இல்ல கேக்குது. இங்க ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஏன் வரலன்னு கேட்டல்ல உனக்கு போன் பண்ண உடனே ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். அத நினைச்சேன், நான் மொபைல் ட்ரை பண்ண ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்தது. ஓகே, ஆபீஸ்ல திடீர்னு ஏதோ வேலை, நமக்கு போன் பண்ண முடியாத சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். I'm sorry Sona, really sorry. நோ ப்ராப்ளம் டா. பாரு, நீ இது மாதிரி சாரி கேட்டா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் மேல கோவிச்சுக்காம இருக்கிறதுக்கு அர்த்தமே இருக்காது. இன்னொரு முறை சாரி கேட்காதடா ப்ளீஸ். ஓகே, தேங்க் யூ. சாரி விட்டா தேங்க்ஸ். ஐயோ, சரி ஓ மொபைல் என்னாச்சு? யார் மொபைல்ல இருந்து போன் பண்ற? அது அந்த சிம் கார்டுல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் ரெண்டு சிம் கார்டு போட்டு பேசிட்டு இருக்கேன். என்ன ப்ராப்ளம்? ஒண்ணு இல்ல, அது ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொன்னாங்க. போன் பண்ணி கேட்டேன், நாளைக்கு கொண்டு வர சொல்லிருக்காங்க. ஓகே சோனா, நான் கிளம்புறேன். எங்க இருக்க? ஆபீஸ்க்கு வெளிய வீடு கிளம்பிட்டு இருக்கேன். பாத்து போ, காலையில ஜாகிங்ல மீட் பண்ணலாம். ஓகே, குட் நைட். யா, குட் நைட். விஷ்வா, மொபைல கூட பாக்கல? விஷ்வா, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். இந்தா யூஸ் பண்ணு. சரியாதான் சந்தேகப்பட்டிருக்கேன். சொல்லு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல. சே, இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல. ஏன் இப்படி பண்ணீங்க? ஒன் அடையறதுக்கு சோனாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம். என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு. ஐ டோன்ட் கேர். சே, இப்படி உள்ள ஒரு கேரக்டர் இருந்துகிட்டு வெளிய ஒரு கேரக்டர் நாடகம் ஆடுறீங்களே, ஏன்? உன் கேள்வியிலேயே உன் கேள்விக்கு பதில் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். சான்ஸ் இல்ல. ஏ, உங்க வயசு என்ன? ஏன் வயசு என்ன? அன்னைக்கு ராத்திரி மட்டும் வயசு ஞாபகத்துக்கு வரலையா? மேடம், உங்களுக்கே நல்லா தெரியும் அது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல என் மனசு ரொம்ப காயப்பட்டுடுச்சு. ஆஃப் கோர்ஸ், அந்த காயத்தால ஏற்பட்ட வலி ரொம்ப இதமா இருக்கு. லைஃப் லாங் நீ எனக்கு அந்த வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினைச்சு நான் செஞ்ச தப்ப உணர்ந்து அதுல இருந்து வெளியில வந்துட்டேன் மேடம். நான் நடந்ததை நல்ல கனவா நினைச்சு தினம் தினம் அதுக்குள்ளேயே வாழ்ந்து சந்தோஷப்பட்டு இருக்கேன். மேடம் ப்ளீஸ், நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன்னால முடிஞ்சது மறந்துட்டேன். என்னால முடியல, மறக்க முடியல. ஆமா விஷ்வா, உன்னால எப்படி மறக்க முடிஞ்சது? ஒருத்தர் கூட இருந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாததான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மேடம், உங்களுக்கு எனக்கும் வயசு வித்தியாசம் இருக்கு. அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்ல வரேன். சச்சின் டெண்டுல்கர், அனில் கும்ளே மாதிரி எத்தனையோ பேரு தன்னை விட வயசு அதிகமா இருக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கல. மேடம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் லைஃப் ஆயிடாது. இது இந்தியா, நமக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு விஸ்வா, கல்ச்சருங்கிற வயசு வித்தியாசங்கிற செக்ஸுக்கு வயசு வித்தியாசம் இல்ல, கல்யாணத்துக்கு மட்டும் வயசு வித்தியாசம் இருக்கா? ஓகே ஓகே, அனாவசியமான பேச்சு வேண்டாம். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? இல்ல பிரியமா, கட்டளை இடுறேன். முடியாதுன்னு சொன்னா நடந்த எல்லாத்தையும் சோனா கிட்ட சொல்லிடுவேன். சோனா நம்ப மாட்டா. ஆஃப் கோர்ஸ், உன் கேரக்டர் பத்தி தெரிஞ்ச யாருமே நம்ப மாட்டாங்க. பட் நான் ப்ரூஃபோட சொன்னா விளையாட்டுக்கு
இதெல்லாம் காமிச்சு என் லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அப்போ நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? ஓகே மேடம். 10 நாள் டைம் தரேன், சோனாவுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கோ. எந்த அளவுக்கு தெரியுமா? அவ உன்னை வெறுத்து கல்யாணம் பண்ணிக்க விரும்பாத அளவுக்கு. அப்புறம் இந்தியா கல்ச்சர் அப்படி இப்படிங்கிற உனக்காக நாம ரெண்டு பேரும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழலாம். டோன்ட் வரி, ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எனக்கு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே மேடம். போதும் இந்த மேடம் கிட்டம்லாம், இனிமே ரம்யா ரம்மின்னு ஆசையா கூப்பிடணும். ஓகே ஓகே மேடம், சாரி ரம்மி. இது நல்ல பையனுக்கு அழகு. டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு, வீட்டுல தேடுவாங்க. தேவையில்லாம நீ மாட்டிக்கிறத நான் விரும்பல. பாய், குட் நைட். குட் நைட். நான் பக்கத்துல இல்லாத சமயத்துல சோனா கூட ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி என்னை ஏமாத்தலான்னு பாக்காத. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், உன் பின்னாடியே வருவேன். சாரி. ஹாய் மேடம், நீங்க எங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சோனா வந்திருக்காளே. தெரியும், அதனால வந்தேன். மேடம் இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது கூட ரொம்ப அதிகம் தான். மொபைல் போன கண்டுபிடிச்சு கையில கிடைச்சோம். சோனா என்ன தேடிட்டு இருக்க? பேண்ட். நீயே உனக்கு செலக்ட் பண்ணடா. அது எப்படி இருக்கு? அது நல்லா இல்ல. ஹாய் சோனா. ஹலோ. ஹலோ மேடம். ஹலோ. என்ன மேடம் நீங்க இங்க? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். கிடைச்சதா? சொல்லிருக்கேன், நானும் தேடிட்டு இருக்கேன், கிடைச்சிடும். ஓகே மேடம், கேரி ஆன். விஷ்வா, உன் பேண்ட் சைஸ் என்ன? 30. விஷ்வா, மேடம் சொல்றது கரெக்டா? கரெக்ட். எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஆளை பார்த்தா அளவு தெரியுது. சோனா, இவ்வளவு நாள் நீ விஷ்வா கூட இருக்க, அவனோட இடுப்பளவு கூட தெரிஞ்சுக்கலையா? விட்டா சொல்வாங்களோ. ஹலோ. என்ன விஷ்வா, தூங்கிட்டு இருக்கியா? என்ன மேடம், தூங்கிட்டு இருக்கவன எழுப்பி தூங்கிட்டு இருக்கியான கேக்குறீங்களே, இது நியாயமா? என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். எப்படி உனக்கு தூக்கம் வருது? கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு உனக்கு. எதுக்கு மேடம்? பின்ன சோஃபியா கான்வென்ட்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் சேர்த்துக்க போற ப்ரீ கேஜி அட்மிஷனுக்கு இப்போ விடிய காலையில 2 மணில இருந்து அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நீ எதை பத்தியுமே யோசனை பண்ணாம தூங்கிட்டு இருக்க? நான் எதுக்கு யோசிக்கணும் அப்ளிகேஷன் வாங்குறத பத்தி? பின்ன என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பாவாக போற நீ யோசிக்காம வேற யார் யோசிப்பாங்க? எழுந்து சீக்கிரம் ரெடியாயி நல்ல அப்பாவா போய் அப்ளிகேஷன்ஸ் வாங்கிட்டு வா. அப்புறம் அங்க குழந்தையோட பேர் என்னன்னு கேட்பாங்க, அதை இப்பவே டிசைட் பண்ணிடலாம். ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? மேடம் ப்ளீஸ் ஜோக் பண்ணாதீங்க. ஏய், நான் ஜோக் அடிக்கல, சீரியஸா தான் சொல்றேன். ஏய், குழந்தை மாதிரி அழறதை நிறுத்திட்டு அப்பாவா லட்சணமா குழந்தைக்கு ஒரு பேர் சொல்லு. ஆண் குழந்தை இருந்தா அர்ஜுன். பெண் குழந்தை பிறந்தா? காவேரி மேடம். நல்லா இருக்கு, அந்த பேரையே வச்சிடலாம். சரி நீ கிளம்பு. பாய் பாய். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மேடம் சி ரம்மி, ஹாப்பி பர்த்டே டு யூ.
சைக்கோ, நீ ஒரு மிருகம், காம வெறி பிடிச்ச மிருகம். ஒரு நொடி புத்தி பேதலிச்சு போய் நான் பண்ண தப்பு ஒண்ணிய காரணமா வச்சுக்கிட்டு என்னை இப்படி டார்ச்சர் பண்றே. அன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போய் கன்ஃபியூஷன் கேட்டதுக்கு பதிலா சோனா கிட்ட போய் டைரக்டா உண்மைய சொல்லிருந்தேன்னா இந்த மாதிரி உனக்கு கேவலமா அடிமையா இருக்கிற நிலைமை எனக்கு வந்திருக்காது. எனக்கும் சோனாவுக்கும் நடுவில் இருக்கிறது புனிதமான காதல், அது உங்களுக்கு புரியல. உங்களுக்கு என்ன அதெல்லாம் புரிய போகுது? உங்களை சுத்தி நாலு சபத்தை கட்டிக்கிட்டு அதுக்குள்ள இதான் வாழ்க்கை, இதான் வழிமுறை, இதான் உலகம், ஆம்பளை எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்கன்னு கண்டபடி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே அனந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்க மனசு ஒரு கல், நீங்க ஒரு ஜடம். You're a bloody bitch. Stop it. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் நான் திரும்பவும் கொலைகாரி ஆயிடுவேன். என்ன சொன்னேன்? நான் பேயா, சைக்கோவா, காம வெறி பிடிச்ச மிருகமா? நான் இல்ல காம வெறி பிடிச்ச மிருகம், நீதா. உன்ன மாதிரி ஆம்பளைங்க நீங்க எல்லாம் எல்லாரும் அந்த பக்கம் போகாத. ரொம்ப நல்லா இருக்கு. ஆடு மறிக்கத்து குட், நல்லா பண்ற. பிடி மாஸ்டர் மாதிரி பண்ணு. அட்டென்ஷன், ஸ்டார்ட். சூப்பர் சூப்பர். குரங்கு மாதிரி பண்ணு. நீ ஏன் ஒரு குரங்கு? உனக்கு குரங்கு மாதிரி வேற பண்ணி காட்டுங்க. என்ன பார்த்த குரங்குங்கற? உன்னை என்ன பண்ற பாரு. நில்லு ரம்யா, ஓடாத, நில்லு. என்னாச்சு? என்னாச்சு? அடிபட்டுச்சு மாஸ்டர். அப்படியா? பயப்படாதம்மா. நான் முடிவு பண்ணா பண்ணதான், அவ கூட தான் வாழ போறேன். 9 வருஷமா உன்னை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேணும். மரியாதையா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு. முடியாது, நீ உயிரோட இருந்தாதான பாப்ப. ஏய் ரம்யா, வாங்க. என்ன சொல்லுவ? கண்ணு வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது அம்மாவோட சேர்ந்து அப்பவே ஷூட் பண்ணிட்டேன்னு சொல்ற. பாப்பா, என்னாச்சுமா? என்கிட்ட வராதீங்க.
பிடிக்கல. அவளுக்கு நான் பெருக்கல. I'm sorry, madam. I didn't mean it that way, madam. Please, go down, madam. I'm sorry. தூராதே என்ன. போயிடு. இங்கிருந்து போயிடு. என்னை விட்டு போயிடு. பொண்ணுங்களுக்கு மனசுன்னு இருக்கிறதே புரிஞ்சுக்காம வெறும் செக்ஸ் மிஷினா பாக்குற சராசரி ஆம்பளை தானே நீயும். போயிடு போயிடு இங்கிருந்து. Please, leave me alone. Get lost. Mohan? What, man? Ramya madam vandacha. Inno varla, man, varla. ஹலோ விஸ்வா, ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. சரி சார். சார் மே ஐ கம் இன்? சார் ஏ சின்னப்பா, விஸ்வா வந்துட்டானா? ஏ பச்சா, எப்படி இருக்க? நான் மும்பையில அவ்வளவு சொல்லியும் புத்தியை காமிச்சிட்டால உடனே ராஜாமலுக்கு வந்து நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு உங்க ஆடிட்டரை கூட்டு போங்க. ஓகே. அவங்க இங்க வரன்னு ஒத்துக்கிட்டாங்க. வந்தது மூணு பேரையும் முடிச்சிருங்க. ஓகே ஓகே. எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருந்தோம், உன் உயிரை பணையும் வச்சு என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் செத்து போயிருந்தா சோனா கூட என் டார்ச்சர் இல்லாம நீ நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். You're really great, விஸ்வா. You're really great. நான் தான் ரொம்ப சீப்பா அந்த ஒரு நாள் ராத்திரி நமக்குள்ள ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்த தப்பா
நியாயப்படுத்தனேன் சொல்லி. I'm sorry விஷ்வா. நீ ரொம்ப கிளியரா இருந்த, செஞ்ச தப்ப உணர்ந்த, சர்ச்சுக்கு போய் கன்ஃபெஸ் பண்ணி, கில்ட்டி ஃபீலிங் இருந்து வெளியில வரதுக்காக சோனாவை அதிகமா லவ் பண்ணி, நான் தான் எதுவுமே புரிஞ்சுக்காம உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு விஷ்வா, இனிமே நான் உன் லைஃப்ல குறுக்க வரவே மாட்டேன். எரேஸ் பண்ணிடுறேன் என் மனசுல இருக்கிற ஒண்ணு, செல்லில் இருக்கிற நம்மள. பாய் மேடம். I love you, Sona. I love you. இதை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டூபிட் இடியட் ஃபூல். இத விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நீ பேசின எந்த வார்த்தையும் என் காதுல விழல. I too love you. வா வாடா மன்மதா. She is a fantasy. She na 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 oh oh. இந்த பில்ட் அப்லாம் சும்மா ஒரு த்ரில்லுக்காக தான். யாரும் இல்லாத இந்த இடத்துல உன்னை கட்டி புடிச்சுக்கணும்னு தோணுச்சு விஷ்வா. கண்டபடி பொம்பளைங்களோட இருந்துட்டு தான் பொண்டாட்டி கிட்ட வந்து நீதான் முதல்லன்னு சொல்ற சராசரி ஆம்பளைங்க மத்தியில நீ ரொம்ப கிரேட் டா. யூ சிம்பிளி கிரேட். ஐ லவ் யூ விஷ்வா. ஐ லவ் யூ சோ மச். அர்ஜுன் என்னடா பாக்குற.